இந்த வெண்பொங்கல் சாம்பார் சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோஸ் பார்க்கணும்னா வாங்க ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு போகலாம். ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு 1 வீக்காக நான் வீடியோஸ் எதுவும் போடலை, வெளியில் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல, சாரி. இன்றைக்கி நம்ம மஞ்சுளாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அரிசி பருப்பு, பச்சை அரிசி வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன், பாசி பருப்பு வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்லா குழைவாக நல்லா மணமாக நல்லா இருக்கும். பாசி பருப்பு அந்த ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டால் தான், 2:1 அந்த மாதிரி போட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் பாசி பருப்பு வந்து நல்லா வறுத்துருக்கேன், வறுத்து போட்டிருக்கேன். வாசம் வர்ற வரைக்கும், வாசம் வர்றதுன்னு சொன்னால் நம்ம முதல்ல பாசிப்பருப்பை சட்டியில் போட்டு வறுத்த உடனே ஒரு ஈரப்பதம் உள்ள ஒரு சவுண்டு வரும். நல்லா கொஞ்சம் வறுபட்டுருச்சுன்னா நல்லா நம்ம குண்டு மணிகள் போட்டு இப்படி குலுக்குனா எப்படி ஒரு சத்தம் வரும், அந்த மாதிரி கலகலான்னு ஒரு சத்தம் வரும். அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு வறுத்தா போதும், கலர் மாறணுங்கிறதுல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டா போதும். அப்போ தான் ரொம்பவும் வறுத்துட்டோம்னா அந்த ஒரு மாதிரி குழம்பு வாசம் வந்துடும். அதனால் ஒரு கரெக்ட் பதத்துக்கு வறுத்து ரெண்டையும் பிடிப்பா. நம்ம இதுக்கு கரெக்டான தண்ணி 2+1 3 டம்ளர் அப்படிங்கும்பொழுது 9 டம்ளர் தண்ணி நான் வைக்கிறேன். பாருங்க, இப்போ பாருங்க, நான் 8 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எனக்கு வந்து ரொம்ப குழைவாக இருக்கணும்னு நான் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு ரொம்பவும் குழைவாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா 8 டம்ளர் வச்சுக்கோங்க. நான் 8.5 டம்ளர் வச்சுருக்கேன். எனக்கு தேவை இருந்தால் கூட நான் திரும்பி இறக்கிட்டு பார்க்கும்பொழுது இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி வெண்ணி கூட நான் ஊற்றிக்கிடுவேன். அதனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையை புழு புழுன்னு வரணும்னா சரி தண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொல கொலன்னு வரணும்னா கூட 2 டம்ளர் வச்சுக்கோங்க, அந்த கணக்கு தான். நீ உங்களுக்கு பெரும்பாலும் மேக்ஸிமம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இதுதான் நான் சொல்கிறேன், இது பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றி விட்டுருவோம். இது நல்லா வேகட்டும், ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம சாம்பார் வைக்கணும். பாருங்கள், அதுக்கு பாருங்கள், நான் துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் ரெண்டுமே போட்டிருக்கேன், ரெண்டையும் நல்லா கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன். ஊற போட்டு வச்சுருக்கேன். வேறு காய்கறி ஒன்றுமே தேவையில்லை, நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பாருக்கு வந்து காய்கறி தேவை கிடையாது. இங்கே பாருங்கள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி மட்டும் போட்டுக்கலாம், அப்புறமா நம்ம மீதியை மிச்சத்தை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஒரே 2 தக்காளி மட்டும், அறுத்து போட்டுக்கலாம். நம்ம 2வது சாம்பார் பொடி, இது சாம்பாருக்கு தாளிக்கும் பொழுதும் தக்காளி நல்லா வதக்கி தாளிச்சு விட்டுடலாம். இப்போ 2 தக்காளி அப்படியே முழுசாக போட்டு தண்ணி ஊற்றி இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் குக்கரை. இப்போ பாருங்கள், நமக்கு வெண்பொங்கல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம இன்னி தாளிச்சு விட்டுற வேண்டியதுதான். இந்த மாதிரி நம்ம பாருங்கள், தவளை தண்ணி வச்சு கரெக்டாக குழ குழன்னு இருப்பாருங்க, இப்படியே நம்ம இப்போ தாளிச்சு விட்டுடலாம். ஓகே, இதை அடுத்து அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இந்த அடுப்பில் சின்ன வடைச்சட்டி வைப்போம். சின்ன வடைச்சட்டியோ இல்லாட்டி கடாய் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், நெய் சூடான உடனே கொஞ்சம் உளுந்து, சீரகம் கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே, அது நல்லா பொரியட்டும். மிளகு ஃபுல்லாக நுணுக்காமல் 1-2 நுணுக்கிட்டு போட்டுக்கோங்க. ஒரு சில மிளகு முழுசாக இருக்கணும், ஒரு சில மிளகு உருகி போயிருக்கணும்.
நல்லா அது வெடிக்கட்டும். மிளகு சீரகம் வெடிக்கவும், நிலக்கடலை பருப்பு, பாதாம், முந்திரி இந்த மூணையுமே போட்டுடலாம். இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். இது அப்படி நம்ம எடுத்து அந்த பொங்கலில் வெண்பொங்கலில் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். ஹோட்டலில் எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் வந்து முதல்ல குக்கரில் இதெல்லாம் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியும் ரைஸ் போட்டு பண்ணுவோம். ஹோட்டல் ஸ்டைல் இப்படி தான் பண்ணுவாங்க. போதும், இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கி வச்சு இதில் நம்ம பொங்கலில் ஊற்றி கிண்டிடலாம். இதை நல்லா நம்ம கிண்டி வச்சிடலாம். அடுத்து பாருங்கள், நம்ம சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு, உளுந்து, சீரகம், கால் ஸ்பூன் வெந்தயம், ரெண்டு மூணு மிளகு. ரெண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் சிவக்க வறுக்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுடலாம். முதலே பெருங்காயம் போட்டோம்னா கருகிரும், அந்த ஸ்மெல்லும் நம்மளுக்கு போயிடும். அதனால் இது வந்து பாதி பெருங்காயம் கரு நல்லா பொரிஞ்ச மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு நல்லா வாசனும் நல்லா தெரியும். தக்காளி நல்லா மசியட்டும். அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ பருப்பில் எடுத்து ஊற்றலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு கொட்டை புளி போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், புளி போட்டிருக்கேன். இது ஏற்கனவே நாட்டு தக்காளி தான். அதனால் நான் கொஞ்சம் ஏற்கனவே தக்காளி வேறு நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சோண்டு தான் புளி போட்டிருக்கேன். இதில் முதலே நம்ம ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டோம் பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் இந்த சாம்பார் பொடி. இது முதல்ல நான் பவுடராக போட்டேன், இப்போ லிக்விடாக போடுறேன். நீங்கள் என்ன இப்படி போடுறீங்கன்னு நினைக்கிறாங்க. இது வந்து நான் புதுசாக சாம்பார் பொடி அரைக்கிறதுக்காக வத்தல் எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்கள் வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன் நான். அதுக்கு முதல்ல ஒரு ட்ரைலர் பார்த்தேன், அது எப்படி இருக்குது, நமக்கு நான் காரமெல்லாம் கரெக்டாக வருதா, அந்த வத்தல் எப்படி நல்லாயிருக்கா என்னென்னு பார்க்குறதுக்காக நான் அரைச்சி வச்சது. அதனால் அந்த இது மிச்சம் இருந்தது அதை போடுறேன் நான். நீங்கள் சாம்பார் பொடியே போட்டுக்கலாம். நான் அரைச்சி பார்த்தேன், நல்லா சாம்பார் பொடி மணமாக நல்லாயிருக்கா என்னென்னு பார்த்தேன். சில வத்தலுக்கு வந்து கலர் இருக்காது, காரம் இருக்கும்,
சில வத்தல் காரம் மட்டும் இருக்கும், கலர் இருக்காது. அதனால் நான் எல்லா வத்தலும் வாங்கி வச்சுருக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணி நான் சாம்பார் பொடியும் குழம்பு பொடியும் அரைச்சி பார்த்தேன். நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. அந்த இதில் மிச்சம் இருந்தது தான் இப்போ நான் அதில் போட்டிருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நீங்கள் சாம்பார் பொடியவே போட்டுக்கலாம், பொடியாக போட்டு நல்லா அப்படி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள் பருப்பு, இதில் இதை நம்ம இதை ஊற்றிடலாம். வேறு எந்த காயுமே போடல, அப்படியே வெறும் தக்காளியும் வெங்காயம் மட்டும்தான். வெங்காயமும் ரொம்ப போடலை, ரொம்ப வெங்காயம் போடக்கூடாது, அது இட்லி சாம்பார் மாதிரி ஆயிடும். நம்ம வீட்டில் வைக்கிற இட்லி சாம்பார் மாதிரி ஆயிடும். இது வந்து எதுவுமே போடாமலேயும் நல்லா சூப்பராக இருக்கும், இந்த வாசமாக நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இது ஒரு நல்ல ஒரு கொதி வரவும் மல்லி இலை மட்டும் போட்டு அப்படியே நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், மல்லி இலையும் போட்டேன், நல்லா சாம்பார் ஒரு கொதி வந்துருச்சு. போதும், நம்ம இறக்கலாம், ரொம்ப கொதிக்க வேண்டாம். அப்போ தான் அந்த பெருங்காய மணம் அந்த சாம்பார் வாசம் நல்லாயிருக்கும். இப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் சட்னிக்கு தேங்காய், மிளகாய், ஒரே ஒரு வெள்ளைப்பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, உப்பு, அவ்வளோதான். பொறிகடலை போட்டு அடிச்சிட வேண்டியது. இதில் வந்து வேறு எதுவும் உங்களுக்கு நிறைய எதுவும் போட வேண்டியதில்லை. இது இப்போ நம்ம அடிச்சிடலாம் மிக்சியில். இப்போ பார்த்தீங்களா, சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் சாம்பார் சட்னி சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.